अथ श्रीमद् भगवत गीता अथ अष्टादशोऽध्यायः त्रिंशत् श्लोक अष्टादश पदिनेट्टु मुप्पदु प्रवृत्तिं च निवृत्तिं च कार्य अकार्ये भय अभये बंधं मोक्षं च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी प्रवृत्तिं कूटल च प्रवृत्तिं च நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் தந்தேன். அந்த பேப்பர்ல இந்த சாவல கடைசியில ஞா எழுதியிருக்கோம். அப்ப இம்முக்கு அடுத்தது சா வந்து அது ஞாவா மாறும். நிவிருத்தி ச அதுவும் அதே மாதிரி நிவிருத்தி ச அப்படின்னு மாறும். காரிய அகாரியே சேரும்போது தெரியும், அது பேரு புத்தகம், பொம்மை இல்லை. அது தொட்டு கும்பிடணும் இல்ல படிக்கணும், ஆனா விளையாடக்கூடாது. அந்த அக்காட்டி அதை திரும்ப கொடுத்து, அதுவும் நம்ம புத்தகம் இல்ல, அது அக்கா புத்தகம் வேற. அதனால பத்திரமா அந்த அக்காட்ட கொடுத்து அந்த அக்கா காலை தொட்டு கும்பிட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன். அப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அக்காட்ட புக்க கொடுத்துக்கிட்டு கைய கால இப்படி ஜோரா அப்படி கட்டிக்கிட்டு மாம்பழம் மாதிரி உட்கார் ரெண்டு பேரும். காரிய அகாரியே சேரும்போது காரியா காரியே, பய அபயே சேரும்போது பயாபயே. இது சம்ஸ்கிருத இலக்கணப்படி. தமிழ் இலக்கணம் இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கும். என்ன வரும், தமிழ் இலக்கணமா இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், உடம்படு மெய் வந்திருக்கும். உடம்படு மெய்னா என்னது, யாவோ வாவோ வந்திருக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் அது என்ன ஆயிடும், அகர முதல வெழுத்தெல்லாம் மாறிடும். அதே மாதிரி முதற்றே உலகு சேரும்போது முதற்றே உலகு அப்படின்னு ஆயிடும். இப்ப சில இடங்கள்ல யாவரும், சில இடங்கள்ல வாவரும், சில இடங்கள்ல ரெண்டுமே வரும். கோ இல் கோயில்னு வரலாம், கோவில்னு வரலாம். இங்க வந்து அந்த மாதிரி உடன்படுமை வராது. தமிழில ஒன்னு கூட்டல் ரெண்டு, ஒன்னு கூட்டல் ஒன்னு ரெண்டு, ஒன்னு கூட்டல் ரெண்டு மூணு, ரெண்டு கூட்டல் ஒன்னு மூணு, ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு, இது வந்து தமிழ். உங்க ரெண்டு பேரும் அங்கமே உட்கார சொல்லலையே, உங்க தலையில இருந்து பூ எடுத்து வச்சு கூட நினைங்க.
ரெண்டு ரிங்க வந்து கை கட்டி முன்னாடி இங்க இங்க அங்க இல்ல உங்க ரெண்டு பேருக்கு இடம் இங்க தக்கா முன்னாடி அவங்க ரெண்டு ஜெயராம் அக்கா முன்னாடி வாங்க ஹரியோம் குறைங்கிட்டா ஒரு நான் எட்ட கேட்க சொன்னேன் அங்க கேட்ட என்ன என்ன கணக்கு வழக்கெல்லாம் உப்படைக்கு வரணும் சொன்ன இருக்க போல தான் இருக்க இப்ப இந்த ரோட்ட செல்லுபடியாகும் இது எவ்வளவு இருக்கு ரெண்டு புக்கு சேர்த்துருந்தீங்களா கள்ளமான கள்ளத்தனமா சேர்த்து வச்சு போனா நிக்காது அப்படின்னு இப்ப தான் ரவீந்திரமோடி சொல்லியிருக்காரு அப்போ சமஸ்கிருதத்துல வந்து ஒன்னு கூட்டல் ஒண்ணு ரெண்டு ரெண்டு கூட்டல் ஒண்ணு ரெண்டு ஒன்னு கூட்டல் ரெண்டு 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 கூட்டல் ரெண்டு ரெண்டு அதான் சமஸ்கிருதம் அதனால காரிய அ ஒரு மாத்திரை அகாரிய ஒரு மாத்திரை ரெண்டும் சேரும் போது காரிய ஒன்னு கூட்டல் ஒண்ணு ரெண்டு காரியா காரியே பய அ ஒண்ணு அபய அ ஒண்ணு ஒன்னு கூட்டல் ஒண்ணு ரெண்டு பயாபயே அப்படின்னு வரும் இந்த இடத்துல தமிழ்லயும் இதே மாதிரிதான் வருங்கிறதுனால நமக்கு வந்து பெரிய வித்தியாசம் தெரியல ஒண்ணு கூட ஒண்ணு கரெக்டா இருக்குங்கிறதுனால அடுத்தது பந்தம் மோக்ஷம் புத்தி சா பார்த்த சாத்விகி பார்த்த என்ன விபக்தி பார்த்த அகாராந்த புல்லிங்க ராமசப்த எங்க வருது அஞ்சு ஒண்ணா என்ன ஒண்ணு ரூபா கொண்டு வந்துருக்காரா என்ன புக்காங்கிறது என்ன புக்காங்கிறது அந்த புக்கா அதுக்கு ஆள் வரும் வந்து கொடுக்கலாம் அது வேற ஆளு ராம பார்த்த ஏன் எதிர எழுதுல அங்கே எழுதிருக்கு பார்த்த கொண்டு வரலையா புரியல ஒன்னு ஒண்ணு ராமஹ இங்க பார்த்தஹ நான் சொல்லல நான் பார்த்த சொன்னேன் எட்டு ஒண்ணு பார்த்த அடுத்தது சா யா அது என்னது நாம இன்னும் பார்க்கல ஒன்னு ஒண்ணு ஆனா நம்ம சா பார்த்துட்டோம் ஒன்னு ஒண்ணு
அதே மாதிரிதான் யா ஒண்ணு ஒண்ணு புத்தி ஹி நம்ம பார்க்கல ஒண்ணு ஒண்ணு காரிய அகாரியே காரியா காரியே அது என்னது காரியா காரியே ஒண்ணு மாதிரி இருக்கு ஆனா ராமே மாதிரி இருக்கு இது வந்து காரியா காரிய ரெண்டு வார்த்தை இருக்கு அப்ப காரியா காரியே வரும்போது ராமஹ ராமௌ ராமாஹ ஒரு நிமிஷம் வனம் வனே வனானி வனே வனே அப்படிங்கிற போது காரியம் ஒண்ணு அகாரியம் ஒண்ணு ரெண்டு ஜெயனும் போது ரெண்டு அதனால ரெண்டாவது ஏன் முடியறது வனே காரியம் அகாராந்தக நபுசகலிங்க காரிய சொல்றா அப்ப காரிய காரியே அது மாதிரி பய ஒண்ணு அபய இன்னொன்னு ரெண்டும் சேரும் போது பயா பயே பனே மாதிரி சரி அப்படிங்கறது ஆண்ட் மாதிரி சொல்லியிருக்கிறேன் புத்திஹி சா ரெண்டு சேரும் போது என்ன ஆகும் சொல்லுங்க என்ன சொன்ன மாதிரி இருந்தது புத்திசா ஏன் உங்களுக்கு ஐயப்பட்ட எத்தனாவது ரூல் நாலு என்ன சொல்லுது ஆமா தாவோ சாவோ வந்தா விசர்க்கம் இசா மாறும் இங்க சா வந்திருக்கு அவன் புத்திசா அப்படின்னு மாறிடும் வேற பெருச மோக்ஷம் சேலையும் அது மோக்ஷஞ்ச அப்படின்னு மாறிடும் மற்றபடி எல்லாம் அப்படியே பிரவிருத்தி ச நிவிருத்தி காரியா காரியே பயா பயே பதினெட்டாவது அத்தியாயம் முப்பதாவது சொல்லலாம் பிரவிருத்தி ச நிவிருத்தி காரியா காரியே பயா பயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி முப்பது புத்தி சா பார்த்த சாத்விகி புத்தி சா பார்த்த சாத்விகி ஜெயராம் இங்கில உட்காருனே அர்ஜுனன் இங்கில உட்காருனே ஜம்முன்னு அப்போ மறுபடியும் சேர்ந்து பிரவிருத்தி ச நிவிருத்தி காரியா காரியே பயா பயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி
पार्थ सात्विकी प्रवृत्ति निवृत्ति விருத்திங்கிற வார்த்தை கூட ஒரு இடத்துல ப்ரா சேர்ந்துருக்கு ஒரு இடத்துல நீ சேர்ந்துருக்கு. இதுல விருத்தி அப்படின்னா பொதுவா செயல், வேறையும் விருத்தி இருக்கு. விருத்தி ஆதை பாணினி சூத்திர பாட்டத்துல முதல் சூத்திரத்துக்கு பேரு விருத்தி ராதே. அப்போ ஒரு கேள்வி, எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் சாமி கும்பிட்டுல தொடங்கணும். இந்த ஆசாமி என்ன அறுபது பாட்டுக்கு விருத்தி ராதைன்னு எடுத்த உடனே சூத்திரத்தை தொடங்கிட்டாரு அப்படின்னு கேள்வி. அப்ப மத்தவங்க அப்படின்னா அவரு பெரியவரு, அவரு செய்தா சரியாத்தான் செய்திருப்பாரு. அதனால அவரு விருத்தின்னு தான் எழுதியிருக்காரு, நியாயமா அதே குணங்கன்னு அவர் எழுதியிருக்கணும். அப்படி எழுதாம விருத்தி ராதேச்சுன்னு தொடங்கியிருக்காரு. அப்ப விருத்திங்கிற வார்த்தையை முதல்ல போட்டிருக்காரு. விருத்தின்னா வளர்ச்சி, வர்த்தனம், ஒரு வர்த்தனம் இங்கே கைப்பட்டிருக்கலாம். வர்த்தனம் சமயப்புக்காரங்க ஓம் த்ரயம்பகையஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீய மாமிருதாத். வர்தனம்னா வரைக்கிறதா, அதாவது தலைக்கு தெளிக்கிற எண்ணெய்க்கு கேஷ வர்த்தினி. நம்ம தமிழ்ல எல்லாம் வர்த்தினிப்போம், அந்த ஒரிஜினல் வார்த்தை கேஷ வர்த்தினி, முடிய வளர வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் தலைக்கு தெளிக்கிற மருந்து எண்ணெய். அது மாதிரி வர்தனம் வர்த்தினி அப்படிங்கிறது வளர்ச்சிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடியது. அது வேற வார்த்தை. ஆனா விருத்த நம்ம சமஸ்கிருத கிளாஸ்ல படிச்சுக்கிறோம், விருத்த அப்படிங்கிற வார்த்தை அதுவும் இந்த வர்த்தனம் அதுதான் வருது. வயசு அதிகமாயிட்டவங்க வளர்ந்துட்டவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல விருத்தில இருந்து அது வர்த்தனம்னு மாறி வருது. விருத்தில இருந்து நேரைய வந்தா விருத்த வயசான முதிய அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இது இன்னொரு வார்த்தை, என்னதான் சமஸ்கிருதம் படிக்கணும், சமஸ்கிருதம் உச்சரிப்புல கவனமா இருக்கணும்ல சொல்றது காரணம் தான். இல்லைன்னா மதம்ல வந்த குழப்பம், மதம் மதம்ல வந்த குழப்பம் இதுல இங்கேயும் வந்துடும். இங்க இது வந்து இப்ப வந்திருக்கிறது விருத்தி. அதனால பகவான் எழுதியிருந்தா நம்ம பகவான் தான் சொல்லணும், பகவான் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வேற ஏதோ ஒன்று விஷயங்கள் கவனிச்சேன், அங்க இருக்கிறது மாதிரி நம்ம உச்சரிக்கலைன்னா நமக்கு வந்து குழப்பங்கள் வரும். பார்த்த சொல்லணும், பார்த்தன்னு சொல்லக்கூடாது. பார்த்தன்னு தமிழ்லதான் பார்ப்பாங்க. இது பார்த்த பிருத்தா, பிருத்தாங்கிறது பிருத்திவி, அந்த மாதிரி பிருத்தா அதுல இருந்து வந்தது பார்த்த. பிருத்தானா குந்திக்கு ஒரு பேர், குந்தியினுடைய மக்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது அர்ஜுனனுக்கும் பொருந்தலாம், வேற வேற பீமனுக்கும் பொருந்தலாம். வேற வேற தர்மருக்கும் பொருந்தலாம். அதே மாதிரி கௌரவர்கள் அப்படின்னு சொன்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் பொருந்தலாம், தர்தராஷ்டிரர்களுக்கும் பொருந்தலாம். ஆனா நம்ம என்னவோ கௌரவர்கள் சொன்னா அது துரியவனம் தான், அந்த கூட்டம் தான் மாதிரி நம்ம தெளிவா இருக்கும். நான் அப்படி கிடையாது, குருவம்சத்துல வந்தவர்கள் அவ்வளவுதான். குருவம்சத்துலதான் அந்த அதிமுக திருநன் வந்தாங்க, குருவம்சத்துலதான் துரியோதனாதியர்களும் வந்தாங்க, ரெண்டு பேருமே கௌரவர்கள் தான். அதனால ஹரிஓம் ஹரிஓம். அர்ஜுன நல்ல பிள்ளை, இந்த அர்ஜுன வாரு. அதனால பார்த்த அப்படின்னா பிருத்தாவில இருந்து வந்தது. அப்புறம் விருத்த இடத்துல விருத்தி அப்படிங்கறதுலயும் அதே மாதிரி உச்சரிப்பு கவனமா இருக்கணும். அதுக்காக எவ்வளவு சொல்றேன், சில பேரு வித்யா ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. நான் அந்த சொல்றதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் கேட்டிருக்கேன், பிறகு அது பிறகு இன்னும் வேற சில சப்ஜெக்டே போவா. என்ன ஸ்பெல்லிங் போடுறீங்க இங்கிலீஷ்ல?
சரி, அப்ப அந்த டாபிக் இருக்காண்டோம். விருத்தி அப்படின்னா இந்த இடத்துல வர்த்தமானங்கள இதுல இருந்தா வந்தது, இந்த விருத்தில இருந்தா வர்த்தமானம் வந்தது. அங்க என்ன வர்த்தமானம் நடக்கு இங்க கிளாஸ் நடக்கும் போது அப்படின்னா, இந்த அதுல இந்த இது வந்து செயல். அங்க வர்த்த அப்படின்னா வர்த்து, விருத்து அப்படின்னா வளர்றதுன்னு அர்த்தம். இங்க வர்த்து அப்படின்னா செய்யறதுன்னு அர்த்தம், நடவடிக்கைன்னு அர்த்தம். இல்ல விருத்தி அப்படின்னா பொதுவா செயல், பிரவிருத்தி அப்படின்னா இது நமக்கு இடத்தை பொறுத்து அர்த்தம் எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல நாம என்ன அர்த்தம் எடுக்கிறோம் அப்படின்னா, பிரவிருத்தின்னா ஒரு செயலை செய்கிறது, டூஸ். நிவிருத்தி அப்படின்னா ஒரு செயலை செய்யாம இருக்கிறது, டோன்ட்ஸ். உதாரணத்துக்கு டிவி பார்க்க கூடாது, மொபைல் கேம் விளையாடக்கூடாது, இதெல்லாம் வந்து நிவிருத்தி. நிவிருத்தி செய்யாம இருக்கிறது. நல்ல பிள்ளைனா என்னது, மொபைல் கேம் விளையாடாது, டிவி பார்க்காது, சினிமா பார்க்காது, அப்ப நல்ல பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். நல்ல பிள்ளைன்னா என்ன பண்ணும், பாடம் படிக்கும், நல்ல விளையாடும். அப்ப நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளைனா பாடம் படிக்கும், டெய்லி கொஞ்ச நேரம் விளையாடும், அம்மா அப்பா காலையில தொட்டு கும்பிடும். சரி, இப்ப இது படிப்பேன் போய் சொல்ல, உண்மை சொல்ல, அவன் நல்ல பிள்ளை உண்மை சொல்ல. இதுவரை, அதாவது இதுவரைக்கும் இதுவரைக்கும் கும்பிடாட்டாலும் இனி கும்பிட்டா நல்ல பிள்ளைதான். இப்ப சின்ன பிள்ளை தானே, தெரியல, கும்பிடல, இனி கும்பிட்டா நல்ல பிள்ளைதான். அப்போ பிரவிருத்தினா செய்யறது, செய்யக்கூடியது அப்படிங்கிற அர்த்தமும் வரும், நிவிருத்தினா செய்யக்கூடாதது அப்படிங்கிற அர்த்தமும் வரும். இது ஒரு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த அர்த்தம் தான் எடுக்க போறோம், செய்யக்கூடியது செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் எடுக்க போறோம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம வேதாந்தத்தில் எடுக்கிற அர்த்தம் பிரவிருத்தி அப்படின்னா செயல்கள்ல ஈடுபடுறது, நிவிருத்தினா செயல்கள்ல ஈடுபடாம இருக்கிறது. பிரவிருத்தி அப்படின்னா இல்லற வாழ்க்கை, நிவிருத்தி அப்படின்னா சன்னியாச வாழ்க்கை, அப்படி அர்த்தமும் இருக்கு. ஒரு பிரம்மசூத்திரத்துல சங்கரர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒருவன் வந்து கையில கொஞ்சம் புல்லை எடுத்துக்கிட்டு ஒரு மாட்டுக்கிட்ட நீட்டினா உடனே மாடு அந்த புல்லை சாப்பிடுறதுக்காண்டி அதை பார்த்து வருது, இது பிரவிருத்தி. அதே அவன் ஒரு கம்பை எடுத்தான்னா அந்த மாடு அவனை கண்டு பயந்து ஓடும், அணிச்சு போடுவான் அப்படின்னு, இது நிவிருத்தி அப்படிங்கிற மாதிரி சங்கரர் ஒரு உதாரணம் சொல்ற. அதனால பிரவிருத்தி நிவிருத்திங்கிறதுக்கு நம்ம இடத்த பொறுத்து அர்த்தம் எடுத்துக்கிடுவோம். பொதுவா எல்லா விஷயங்களுக்குமே அப்படித்தான். அதனால தான் தமிழ்ல அழகாக ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, மாற்றம். சொல்லுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை என்னன்னா மாற்றம் அப்படின்னு. மாற்றம்னு என்ன அர்த்தம், அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம், ஆளுக்கு ஆளு மாறும்னு அர்த்தம், நேரத்துக்கு நேரம் மாறும்னு அர்த்தம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும்னு அர்த்தம். சரியும் நாங்க கண்ணுல கண்ணு பூக்க தேடிட்டு இருக்கோம் வெளிமல் அப்போ ஜெயராம், விருத்தி அப்படின்னா செயல். எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம இடத்தை கொடுத்து அர்த்தம் பண்றது எல்லா மொழிகள்லயும் சகஜமான விஷயம். பொதுவா அர்த்தம் பண்ணும்போது நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்துமோ அந்த இடத்துல எடுத்து, இது வந்து விவக்ஷா அப்படின்னு சமஸ்கிருதத்துல இருக்கு. தமிழ்ல அதுக்குதான் வார்த்தை இருக்கானு தெரியாது. உள்ளுரை, இறைச்சி, அந்த மாதிரி சில வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. அது சொல்ல வருகிறவர் என்ன மனசை நினைச்சுக்கிட்டு சொல்ல வர,
எப்பவுமே அதுதான் நமக்கு விவரிக்க வேண்டியது. நாம எப்பவுமே ஒருத்தர் சொல்லும் போது நாளைக்கு கல்யாணம் உண்டா அப்படின்னு நான் கேக்குறேன், உடனே சார் அதி புத்திசாலியா பொழுது என்னைக்கு உண்ட அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா இருக்கும். அந்த அளவுக்கு விவரம் எல்லாம் நான் கேள்வியிருக்கோம். கேள்விக்கிற நோக்கம் என்னது, நாளைக்கு பள்ளிக்கூடம் உண்டான்னா படிப்பு உண்டா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியா அப்படிங்கிற அர்த்தம். ஆனா அதி புத்திசாலியிட்டாங்க பள்ளிக்கூடம் எப்பவும் உண்ட அப்படிம்பாங்க. அப்போ எப்பவுமே ஒருத்தர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாருங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. அவர் சொல்ற மாதிரி என்ன அர்த்தத்துல சொல்ல வராருன்னு யோசிக்கணும். ஒருவேளை இப்படி யோசிக்கலைன்னா பல சமயங்களை நம்ம வாழ்க்கை உள்ளுக்குள்ள போயிடும். அதனால எப்பவுமே ஒருத்தர் பேசும்போது அவர் என்ன நோக்கத்துல சொல்ல வராரு, அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னு பாக்குறதுல அர்த்தம் இல்லை, அவர் என்ன நோக்கத்துல சொல்ல வராரு, அவர் அது மூலமா என்ன விரும்புறாரு அப்படிங்கிறத மாதிரி. அதுதான் விபக்ஷான்னு பேர். விபக்ஷா அப்படிங்கிறது நம்ம வழக்கமா இருக்க முடிஞ்சு பாத்துருக்கிறது மாதிரி முமுக்ஷா, புபுக்ஷா, பிபாசா இத மாதிரிப்பட்ட வார்த்தைகள் மாதிரி ஒரு வார்த்தை. ஜிக்னாசா இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தைகள், அதனால சொல்லி வைக்கிறேன். இப்போ ஞாத்தும் இச்சா ஜிக்னாசா, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஆர்வம், இதுக்கு ஜிக்னாசான்னு பேர். ஆர்வம்னா சும்மா சாதாரண ஆர்வம் இல்ல, பகவத்கீதை கிளாஸா, மழை பெய்தாலும் இடி இடிச்சாலும் கிளாஸுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா அதுதான் அறியணும், கீதையை படிக்கணுங்கிற ஆர்வம். ஞாத்தும் இச்சா வெறுமனே பகவத்கீதை கிளாஸ் படிக்கணும், மழை இல்லாதா போவோம், தளபதி இல்லாட்டா போவோம், சினிமா இல்லாட்டா போவோம், டிவி இல்லாட்டா போவோம், அப்படி மீதி எல்லாம் இல்லாட்டா போகணும்ன்றது ஆசை இருக்கலாம். அந்த ஆசைக்கு ஜிக்னாசான் பேர் இல்ல. ஜிக்னாசா அப்படின்னா ஒரு கைவிலை நவீனத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தலையில தீ பிடிச்ச ஒருத்தன் எப்படி குளத்தை தேடி ஓடி போவானோ குதிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு தீவிரமான இச்சை வேணும், ஆசை வேணும். அப்படிப்பட்ட ஆசைக்கு தான் இல்லாட்டா வேற நினைச்சிருக்கலாம் சொல்லிருக்கலாம் அறியதுக்கு ஆசை அப்படின்னு ரெண்டு வாரத்தை போட்டு சொல்லி முடிச்சுக்கலாமே, அப்படி சொல்றது இல்ல. ஏன் அப்படின்னா அது வெறுமனே அறியதுக்கான ஆசை இல்ல, அறியதுக்கான தீவிரமான ஆசை. அதனால நான் வந்து அதுக்குன்னு ஒரு தனி வார்த்தையை பயன்படுத்துறோம் சம்ஸ்கிருதத்துல. ஒருவன் அறியதுக்கு தீவிரமான ஆசை இருந்தா அறியதுக்கு ஞாத்தும் அப்படிங்கிற வார்த்தை போதோட பார்த்தோம். ஞாத்தம்பா ஞாத்தம்பா ஒருத்தனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கான தீவிரமான இச்சை அது வந்து பிபாசா, பார்த்தும் இச்சா பிபாசா, பார்த்துன்னு கரெக்டா சொல்லா பார்த்தும் தீவிர இச்சா, ஞாத்தும் தீவிர இச்சா ஜிக்ஞாசா, பார்த்தும் தீவிர இச்சா பிபாசா, போக்தும் தீவிர இச்சா. நல்ல பொசிஷன் அது, இப்ப சாப்பிட்டே அவங்க உயிரே போயிடும் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா, போக்தும் தீவிர இச்சா புபுக்ஷா. இதே மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும், நிம்மதியே இல்ல எனக்கு, நிம்மதிதான் வேணும் அப்படின்னு மோட்சத்துக்காக வேண்டி தீவிர இச்சா இருந்ததுன்னா அதுக்கு முமுக்ஷா அப்படின்னு பேர். இதே மாதிரி நாம ஒரு காரியத்துக்கு தீவிரமான இச்சை இருந்ததுன்னா அதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த, இது சன் பிரத்யா, நம்ம டெக்னிக்கலா கிராமட்டிக்கலா சொல்றோம் சன் பிரத்யா போடுறது. பொதுவா அது முடியும் போதெல்லாம் சான்னு முடியும், பிபாசா ஜிக்னாசா புபுக்ஷா முமுக்ஷா இந்த மாதிரி முடியும். அது மாதிரிதான் இப்ப நான் சொன்னேன் இந்த வார்த்தையும். அப்போ பிரவருத்தி அப்படின்னா
நிவர்த்தினா பல விதமா அர்த்தம் எடுக்கலாம். ஆனா நாம என்ன பண்ணணும், விவக்ஷாவை பார்த்து அர்த்தம் எடுக்கணும். அதுக்கு அங்கெல்லாம் போனோம், இந்த விவக்ஷாவுக்கு புரிய வகையாங்க, அங்கெல்லாம் போனோம். விவக்ஷாவை பார்த்து புரிஞ்சுக்கணும். விவக்ஷானா என்ன, வக்தும் இச்சா. விவக்ஷானா வக்தும் இச்சா. வக்தும் அப்படின்னா அன்னைக்கு அது கிளாஸ்ல வரலன்னு நினைக்கிறேன். கிம் வததின்னு நான் சொன்னேன், அந்த வததிங்கிற வார்த்தை நான் ஏற்படுத்தினேன். வதனம் வாதனம் அபிவாதனம் நான் ஒரு தடவை சொன்னேன் இல்லையா, அபிவாதனம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல வாதனம்னா சொல்றது அப்படின்னு அர்த்தம். அந்த வததி வத அப்படின்னா சொல்றதுன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்துதான் இந்த இது வக்தும் இச்சா, சொல்றதுக்கான போக்தும் உண்பதற்கான. அப்போ இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம கீதையில அடிக்கடி இந்த வயது வரும், அதை நான் எப்பவே சொல்லிடுறேன். ஒன்றை செய்ய சமஸ்கிருதத்துல டூ இன்ஃபினிட்டிவ் சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துல இங்கிலீஷ்ல டூ இன்ஃபினிட்டிவ் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ உதாரணத்துக்கு டூ ரீட் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், வாசிக்க. டூ ரைட் எழுத, தமிழ்ல வந்து இது வந்து வினை எச்சம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது டூ லிசன், டூ சிங், டூ ஈட், டூ பிளே. அதான பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ஷாலை வாங்கி அவளுக்கு கையில விடுங்க. இத மாதிரி டூ போட்டு எழுதுறது இதுக்கு தமிழ்ல அது எப்படின்னு புரிஞ்சிருந்த நினைக்கிறேன். எழுத, பேச, செய்ய, ஓட, நடக்க, இந்த வினையச்சரங்களுக்கு எழுதுதல் பேசுதல் எல்லாமே செயலுங்கிறதுனால நான் வினையச்சரம்னு சொன்னேன். இதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல பொதுவா தும் தும்னு சொல்லுவாங்க, தும்ங்கிற வார்த்தை சேர்ப்போம். தும்ங்கிறது முழு டெக்னிக்கல் பேரு, ஆனா நம்ம சேர்க்கறது தும் தான் சேர்ப்போம். இந்த தும்ன் தும் வந்து வரும் வக்தும் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு என்னென்ன வெர்பு அப்படின்னு போட்டிருக்கு, எந்த புக்லேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட ஒரு சரஸ்வதி படம் போட்ட புக்குன்னு நினைக்கிறேன், அதுல கொஞ்சம் நடராஜர் இல்ல சரஸ்வதி அதுலயே இருக்குன்னு நினைக்கிறேன். வினை சொற்கள் அப்படி கடைசியில ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க, அர்த்தம் வார்த்தை போட்டு அர்த்தம் போட்டிருப்பாங்க. இந்த புக்கு காசுக்கு ரெகுலரா வந்தா தான் கிடைக்கும், இடையில வந்து கிடைக்கலன்னா அது நாம வராது இல்ல. என்கிட்ட வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, நான் டெய்லி வர, நான் கொண்டு வரது நீங்க வாங்கிக்கணும் அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா இதுல பேர் வர கத ஆகச்சதி படிக்கணும். அப்ப யாரு இவ்வளவு எழுதிட்டா அதுல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன எழுதி இருக்கு, அதுக்கு மேல என்ன எழுதி இருக்கு, வர்த்தமானம். வர்த்தமானம்னா நிகழ்காலம். இப்ப இந்த பாருங்க இந்த விருத்துங்கிற வார்த்தை அங்கேயும் பயன்படுது, வர்த்தமானம்ங்கிற இந்த இடத்துல நிகழ்காலம். அப்போ அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கு, இல்ல வர்த்தமானத்துக்கு அடுத்தது பவிஷ்யத் அப்படின்னா இனிமேல் எதிர்காலம்.
அடுத்தது பிரார்த்தனா, வேண்டுதல். அடுத்தது பூத், பூத் இல்ல பூதா, பூத்த பூத்தக இறந்த காலம். இக்த்வா, இக்த்வாங்கிறது ஆக்சுவலா அது ஒரிஜினலா வந்து லிப்ட் அப்படின்னு ஒண்ணு வரும், அது அப்புறம் அது இக்த்வாக மாறும். அதுல கொஞ்சம் ரெண்டு விதம் இருக்கு, நான் ஏற்கனவே ஒரு நாள் இதை பத்தி சொல்லியிருக்கேன். சாதாரணமா இக்த்வா வரும், ஆனா அது வந்து ஒரு சொல்லோட சேர்ந்து வரும்போது ஞாபகம் வருதா பார்ப்போம். போன ஒரு சில வகுப்புள்ள நடந்தது, ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னேன், சில வார்த்தைகள் சேர்ந்து வரும்போது அது வந்து அப்படி வரும். தனி வார்த்தையா வந்தா இக்த்வான்னு வரும், சில வார்த்தைகள் சேர்ந்து வந்தா இப்படி வரும் அப்படின்னு சொன்னேன். யாரு கண்டுபிடிச்சு யாரு ஞாபகம் சொல்றீங்கன்னு பார்ப்போம். வந்த உடனே பிரைஸ். அதுக்கு அடுத்தது அடுத்தது படிக்க, பதித்தும் விழ, கிரீடித்தும் விளையாட, வக்தும் சொல்ல பேச, பார்த்தும் குடிக்க சொன்னேன், பார்த்தும் இச்சா வக்தும் இச்சா சொன்னேன், லேக்கித்தும் நீங்களே கண்டுபிடிச்சலாம் நினைக்கேன், எழுத. சரி, இந்த மாதிரி அப்போ நான் இதெல்லாம் எதுக்காக இந்த அஸ்வாரம் போட்டுட்டு இருக்கேன்னா, ஒருவேளை நான் பகவத்கீதை கிளாஸ் நடத்திட்டா கூட நீங்களே பகவத்கீதை படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்போ தும்னு வந்ததுன்னா இந்த மாதிரி அர்த்தம் வரக்கூடியது. அப்ப வத்தும் இச்சா அப்படின்னா சொல்ல ஆசை, விவக்ஷா அவன் ஒருவர் ஒரு விஷயத்தை பேசும்போது அவர் என்ன சொல்ல நினைக்கிறார். பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோளாறு, குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். புருஷன் என்ன சொல்ல வராருன்னு மனைவி யோசிக்கிறது இல்ல, புருஷன் எதுக்காக சொல்றாருன்னு மனைவி யோசிக்கிறது இல்ல, அப்ப கருத்து வேறுபாடு. அதே மாதிரி மனைவி எதுக்காக வேண்டி சொல்றாங்க, நான் சொல்லி முடிக்கல, மனைவி மனைவி எதுக்கு சொல்ல வராங்கன்னு புருஷன் யோசிக்கிறது இல்ல, மனைவி என்ன சொல்ல வராங்கன்னு புருஷன் யோசிக்கிறது இல்ல, தாராரு. அதே மாதிரி குழந்தைகள், அதே மாதிரி அப்பா அம்மா, அதே மாதிரி நண்பர்கள், இப்படி எல்லா இடத்துலயுமே இது ஒரு பிரச்சனை. சொல்லக்கூடியவர் அவருடைய மனசுல என்ன நினைச்சு சொல்றார், அவர் எதுக்காக வேண்டி சொல்றார், அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம யாருமே நேரம் செலவழிக்கிறது கிடையாது. நான் இத கேட்டேன், இதுக்கு இதுதான் அர்த்தம், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால அதுதான் அர்த்தம். நான் ஏற்கனவே நம்மளுடைய கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன், இப்ப மறுபடியும் அந்த விஷயத்த சொல்றேன். நான் அடிக்கடி சொல்லுவேன்னு சொன்னேன், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் இப்படி புரிஞ்சிருக்கிறேன், இது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், நான் இப்படி நினைக்கிறேன், இது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். எப்பவுமே நாம ஒரு கொக்கி போட்டுதான் ஒரு விஷயத்த பேசணும். நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் பார்த்தேன் அப்படி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், நான் கேட்டேன் அப்படி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இப்படி ஒரு இது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு இடம் இருக்கணும். இப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாசமா போயிடும். எழுதி உத்தரவாதம் தந்துடலாம். ஏன்னா நாம நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாக விஷயங்களை அறிஞ்சுக்கிறோம், ஐம்புலன்களும் கரெக்டா வேலை செய்யணும் கிடையாது. அப்புறம் எப்பவுமே நம்ம ஐம்புலன்களை வேலை செய்ய விடுறது இல்ல,
அதான் மத்தியான சாயந்தர வேலையில அவங்க கைத்த பார்த்தா பாம்புன்னு பயப்படுறோம். நான் பார்த்தேன் பாம்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டார்ச் வந்து ஒரு அடிக்கும் போது பாம்பு இருக்காரு. நான் பார்த்தேன் பாம்பா இருக்கலாம் அப்படிதான் சொல்லணுமே தவிர நான் பார்த்தேன் பாம்பு இருந்துன்னு சொல்லக்கூடாது. இது வந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிக்க கூடாது, அடம் பிடிக்க கூடாது. சொல்லுவாங்க இந்த அடம்ங்கிறது இந்த தமிழ், ஹட் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம். அது வந்து மூணு விதமான ஹட் சொல்லுங்க, மூணு விதமான அடம் இருக்கு. ஹட் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, பால ஹட், ஸ்திரீ ஹட், யோகி ஹட். சின்ன பிள்ளைகளுடைய அடம். நான் அங்க உட்கார சொன்னேன், ஆனா அங்க உட்காராம ரெண்டு பேரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து ஒரு அடம். பொதுவா சின்ன பிள்ளைகிட்ட நீ செய்யாதேன்னு சொல்லுங்க அதான் செய்யும், அழாதே சொல்லுங்க அழும், விளையாடாதே சொல்லுங்க விளையாடும், மாடியில ஏறாத செவர்ல இருந்து கீழே விழுந்து அதான் செய்யும். எதை எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதையெல்லாம் தான் செய்யணும்னு. சரி சொல்லிட்டாங்க பெரியவங்க செய்யக்கூடாதுன்னு, நம்ம சின்ன பிள்ளை பெரியவங்க சொன்னா அர்த்தம் இருக்கும், அதனால பேசாம இருப்போம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அதுலயும் சில சமயங்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு அடம் இன்னும் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தெரியுமா தெரியல, பீர்பால் வந்து ஒரு கதை. பீர்பால் வந்து அக்பருடைய அரசவைக்கு ஒரு நாள் லேட்டா வந்தார். லேட்டா வந்தவன அக்பர், என்ன நீ எனக்கு மந்திரியா இருந்துகிட்டு நான் டைமுக்கு வந்தா நீ லேட்டா வர அப்படின்னு கேட்டாரு. பீர்பால் சொன்னார், ஐயோ ராஜா உங்களுக்கு விஷயம் தெரியாது, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சில கதைகளை ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. உண்மை தெய்வத்தான் தெரியும், பேரே சொல்லாம சொன்ன ரொம்ப நல்லது. சரி இருந்தாலும் அப்படி சொன்னேன், யாரோ ஒண்ணு ஓ இருக்கலாம், நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன், நான் அப்படி நினைச்சேன்னு சொன்னேன். அப்போ சின்ன பிள்ளைய சமாதானப்படுத்த முடியல, நீ எல்லாம் ஒரு மந்திரி எனக்கு கிட்ட வேலை பார்க்க என் கதி என்ன ஆகும் அப்படின்னு ராஜா பேரக்கெல்லாம் ஒண்ணு மந்திரி சொன்னாரு. சரி ராஜா ஒண்ணு செய்வோம், முடிஞ்ச நீங்க வந்து என் பேரப்பிள்ளை சொன்ன இதுல இருந்து பெரிய கராம எடுத்துட்டு நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னாரு. பேரப்பிள்ளை வர சொல்லிடுச்சு, பேரப்பிள்ள வந்தான். நீ ஆண்டு என்ன கேட்டா, நீ ராஜாட்டை கிடப்பா வந்துட்டு சொல்லிட்டாரு, எனக்கு கரும்பு வேணும், எனக்கு கரும்பு வேணும் அப்படின்னா பொங்கல் வரல, அதுக்குள்ள கரும்பு எப்படி வரும், இனிமேல்தான் விளைஞ்சு வரணும். ராஜா பார்த்தாரு, கரும்பு இல்லாத சீசன்ல கரும்பு கேட்கா என்ன பண்ணுதுன்னு தெரியல, உடனே வீரர்கள் எல்லாம் அனுப்பி எந்த திசையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் கரும்பு கொண்டு வரணும்னு சொல்லி கடைசியில ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு இது கரும்பு கிடைச்சு கஷ்டப்பட்டு கிடைச்சி கொட்டுட்டேன். அது வரைக்கும் அவன் அழுதா 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 அவருக்கு பொருள் வந்துட்டு வந்துட்டு அவன் கேட்க மாட்டான். கரும்பு கொடுத்தாரு, கொடுத்தவன எனக்கு வெட்டி ரெண்டு துண்டா வெட்டி வேணும் அப்படின்னா உடனே சரி இந்த ராஜா வெட்டி கொடு, இந்த பெரிய காரியம் இடுப்புல வாழ்ந்து கிடாச்சு வெட்டி கொடுத்தாச்சு. அடுத்த சின்ன குழந்தைகளை பல சமயங்கள்ல பல விஷயங்கள்ல சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நம்மளை எல்லாம் நம்ம அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்தாங்களோ தெரியல. அடுத்தது ஸ்திரீகள், பொம்பளைங்களும் சில விஷயங்கள் அடம் பிடிச்சாங்கன்னா பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. நமக்கு தெரியும் கையேயி இந்த மாதிரி ஆசாமிகள் நமக்கு இருக்காங்க. ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா தசரதன் தலைகளா நின்று பார்த்தா பரதனுக்கு அசிதனே வேணும், நீ கூடு நானும் ராமனும் எங்கேயாவது ஒரு மூலையில குடிசு போட்டு விட்டாங்க, அவன் காட்டுக்கு போனோம்.
பரதனுக்கு என்னதான் கொடுத்தாலும் போறாது, ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒத்த கலர் இருக்கா. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கு இருக்கு. அதனால பெண்களுடைய ஆட்டம் ரொம்ப குறவும் தமிழ் ஆடம் இல்ல ஆட்டம். அடுத்தது யோகி. வீட்டுக்குள் உறுப்பிள்ள எல்லாம் மக்கா கொல்லிப்போட போவாங்க, சாமியார போகாத மக்கா அப்படின்னு சாமியார் கேட்க மாட்டாரு. சாமியார தான் போவாரு, அவங்களும் சாமியார போனது திருப்பி கூட்டிட்டு வந்தாலும் நடக்கவே நடக்காது, 90% நடக்காது. அதனால அது யோகி கட். இந்த மூணு பேரும் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மூணு பேரும் பொதுவா தாம் பிடிச்சபடியே விட மாட்டாங்க. அதனால எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில நாம நாலு பேரோட கலந்து பழகிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, நம்ம தனியாக தான் ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு போல இருக்கலாம், நாலு பேரோட கலந்து பழகிற ஒரு இடத்துல இருக்கும்போது நாம நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போக பார்க்கணும். அதுதான் சிறப்பு, அதுதான் நிம்மதி. நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தது நம்ம நிம்மதியா இருக்கும். கூட இருக்கிறவங்களை கோபப்பட வச்சுக்கிட்டு அல்லது வெறுப்பு கொள்ள வச்சுக்கிட்டு நாம நிம்மதியா இருக்கலாம்னா முடியாது. இது ஒரு சிம்பிள் லாஜிக். சோனியா காந்தி ராகுல் காந்தி நிம்மதியா இல்லைன்னா மோடி நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க பாவம் சாதாரண ஜனங்களுக்கு பால் வாங்க பைசா இல்ல, 500 நோட்ட போட்டா பால் வாங்க போறாங்க. கேக்குற கேடல இருந்தா கேப்பில நீ ஓடிப்பாங்களா? சாதாரண மக்களுக்கு மருந்து வாங்க முடியல, அவரே 4000 மாத்தது கியூல நீங்க ஏற்கனவே அங்க கியூ பெருசா நிக்காத, நீயும் போய் கியூல உனக்கு என்ன நிக்க போகுது? கியூல போய் நிக்கிறதுக்கு உங்ககிட்ட காடு இல்லையா? உனக்கு காட டெல்லியில வந்து காடு வைக்கக்கூடிய கடையே இல்லையா? சரி நாங்க வந்து நாலூர்ல இருப்போம், எங்களுக்கு கடையில எல்லாம் காடு வைக்க முடியாது. சரி உனக்கிட்டதான் எத்தனையோ கோடி கூட கொள்ளடிச்சு வச்சிருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு கார்டு வச்சிருப்பேன், ஒரு டெபிட் கார்டு, ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு சில்வர் கார்டு, ஒரு பிளாட்டினம் கார்டு எல்லாம் வச்சிருப்பேன். அது மட்டுமே வாங்க வேண்டிய மீது கீழே வந்து நிக்கணும், ஊழையா மாட்டுறதுக்கு. அப்போ ஏதோ உலகத்துல வந்து ஜியோ சிம் வாங்குறதுக்கு காலையிலேயே போய் சாயந்தரம் வரைக்கும் கியூல நின்னு வாங்குவாங்க, அதுக்கெல்லாம் காவல் என்ன பண்ண பிரச்சனை இல்ல. கபாலி படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் ராத்திரியே போய் படுத்து தூங்கி எழுப்பி அங்கேயே ஒண்ணுக்கு போய் ரெண்டுக்கு போய் முதல் நாள் முதல் டிக்கெட்டை வாங்கிட்டு பார்ப்பான், அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு பொறுக்க மாட்டாங்க. இவனுக்கு பைத்தியம், December 30 வரைக்கும் டேட் இருக்கு, நீ எப்ப வேணாலும் போய் சௌகரியம் வாங்கிக்கலாம். நீ போய் அது போய் நின்றதுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா? ஒரு குத்தமா எத்தனையோ 1000 பேரு கோடிக்கணக்கில் பதுக்கி வச்சுக்கிட்டு ஐயோ பிரச்சனை வந்துட்டு பிரச்சனை வந்து கொதிச்சுட்டு இருக்கான். ராகுல் காந்தி ஒரு பக்கம், மம்தா பானர்ஜி ஒரு பக்கம், சோனியா கருணாநிதி ஒரு பக்கம், ஜெயலலிதா ஒரு பக்கம் வந்து ட்ரக் ட்ரக்கா வண்டியிலே பணம் அங்கேயே ஓடிட்டு இருக்க வண்டிய பங்களாக்களுக்கு உள்ள அண்டர் கிரவுண்ட்ல நிறுத்தி விட்டு இருக்க வண்டியினால இந்த கோடிக்கணக்கில் பணம் கிடக்கு. அத்தனை பணம் போயிட்டு அவங்க எதிர்த்துல அவங்க அடிச்சுக்கிடுதான். உனக்கு என்ன வந்தது? நீ அவனுக்கு ஒத்து உதுற மாதிரி ஒரு டிவி காரன் உங்களுக்கு இதுல பணம் எல்லாம் மாத்த ஏதாவது கஷ்டம் இருந்தா உடனே எங்க நம்பர் சொல்லுங்க, நாங்க உடனே வந்து வீடியோ எடுக்கோம் அப்படின்னு. இப்ப அமெரிக்கால ஒரு CNN உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், உலகம் முழுக்க பேரு கேட்ட ஒரு கம்பெனி. இந்த CNN கம்பெனிக்காரன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு இப்ப வந்திருக்கு. இப்ப ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு அமெரிக்கால, அவரு ஜெயிச்சவரை ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த தலையிடா நின்று பார்த்தாங்க ஜெயிச்சிட்டாரு. எப்படி மோடி ஜெயிக்க கூடாது நீங்க உள்ளவங்க தலையிடா நின்று அவர் ஜெயிச்சிட்டாரோ, அதே மாதிரி அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காண்டி அவருக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவருக்கு ஒழுக்கம் தெரியல, அமெரிக்கால எவன்தான் ஒழுக்கமா இருந்தான், இவரு மட்டும் ஒழுக்கமா இருக்கிறதுக்கு. அமெரிக்காவோட கலாச்சாரமே அப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது. அவர் ஒழுக்கம் இல்லை என்ன ஓட்டு போன பண்ணாங்க பார்த்தாங்க. இது எல்லாம் மீறி அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சது பொறுக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவன் இவன் ஸ்டுடியோல ஒரு கேமரா மேனையே ஒரு ஆளா விட்டு இப்ப மேடி எடுக்கான் ட்ரம்ப் பத்தி திட்டங்கள் கடைசியில பணம் பறி போயிட்டேங்கிற அப்பிராயத்துல என்னென்ன பண்றாங்க. நாம எல்லாரும் எத்தனையோ இடங்கள்ல கியூல நிக்கிறவங்க தான், எத்தனையோ இடங்கள்ல பொறுமையா இருக்கிறவங்க தான். சொந்த காரியம்னா எவ்வளவு வேணாலும் காலேஜ்ல வந்து அப்ளிகேஷன் போவாங்க, பிளஸ் டூக்கு அப்ளிகேஷன் போவாங்க, அட்மிஷனுக்கு போகணும், எல்கேஜிக்கு அட்மிஷனுக்கு போகணும், இதுக்கெல்லாம் நீங்க போய் கியூல நிக்கலையா, பொறுமையா நிக்கலையா?
திருப்பதியில ஏதோ நீங்க எல்லாம் கியூலயே நிக்காம மக்கள் மாதிரி சாமி அதான் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையினாலே எப்பவுமே காத்திருக்குதான். எப்படி நீங்க வந்து உங்களுக்கு ஆசிரமத்துல ரூம் கொடுத்துருவோம், ரூம்ல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அப்போ ஒரு பாத்ரூம் இருக்கும், ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அடுத்தாள் போயிட்டு வர்றது வரை காத்துக்கிட்டு தான் வேணும். காலையில பாத்ரூம் போறதுல ஆரம்பிச்சா அடுத்து டிஃபன் சாப்பிடறதுக்கு வந்தா சாப்பிட்ற இடத்துல கியூ, கை கழுவுனா கை கழுவு இடத்துல கியூ. இதான வந்து இந்தியாவுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை இப்படித்தான். எல்லா இடத்துலயுமே கியூ, எல்லா இடத்துலயும் நீங்க காத்திருக்கணும். காத்திருந்து பொறுமையா போகணும்னா வாழ்க்கை, பொறுமையா படிக்க வைக்கிறது தான் இதெல்லாம் இருக்குது உலகத்துல. இதுல நம்ம பொறுமையா படிக்காம உத்தரவாதம் சொல்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி வராது. அதனால நாம வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் அடம் பிடிக்கப்படாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லலாம், சொல்லும் போதே கவனமா சொல்லணும். நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி பார்த்தேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், நான் இப்படி நினைக்கிறேன் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். எப்பவுமே அந்த ஒரு வார்த்தை சேர்த்து முன்னாடி வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன், மறுபடி சொல்றேன், எப்பவுமே இந்த ஒரு வார்த்தை சொல்லிக்கணும், நான் இப்படி இது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். பெருசில வந்து விவக்ஷா சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, சொல்ற ஆள் யாரு, அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படிங்கறதுக்குலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நேற்றைக்கு ஒரு தகவல், ஒரு அம்மா மாமியார எதுக்கு இருக்க போய் தொலைய வேண்டியதானே, அதனாலதான் இந்த வீடு வளர்க்காம போச்சு இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. கேட்ட ஆளு மாமியார் இருக்காங்க, கருமக பேசுறாங்க, இன்னொரு ஆளு கேக்குறாங்க, அந்த மாமியாருக்கு சொந்தக்காரங்க. அப்போ கேட்ட ஆளு கொஞ்சம் பொறுமைசாரி, பொறுமைசாரி அதாவது சொன்னாங்களாம், நீ வந்து இது வந்து உன் மாமியாருக்கு வீடு, அவளுக்கு வீடு, நீ அவளே வெளியே போகணும்னு சொன்னா எப்படி, நீ இப்ப எல்லாம் பேசாத அப்படின்ட்டு இவங்க சொல்லிருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு பிரச்சனை அப்படி போச்சு. அதுக்கு பிறகு அடுத்த நாளோ நாட்டில் கழிச்சோ யார கேட்ட போது நானா அப்படி சொன்ன சொல்லவே இல்லையே. ஆனா அது ஒரு உண்மையும் தான். என்ன அப்படின்னா அந்த அம்மா அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ மாமியார் அப்படி பேசுறது கிடையாது. மாமியாரை ரொம்ப அக்கறையா கவனிக்கிறவங்க தான், மாமியார்ட அனுசமையா இருக்கிறவங்க தான். ஆனா அன்னைக்கு அவங்க அப்படி பேசுறது உண்மை. இப்போ அவங்க நோய் இருக்கவங்களுக்கு நோய்க்காக வேண்டி மருந்து சாப்பிடுறாங்க. மருந்து சாப்பிடும் போது பொதுவா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அல்லோபதி மருந்து சாப்பிடுற யாருக்கும் மூளை ஒழுங்கா வேலை செய்ய 90% அல்லோபதி மருந்து சாப்பிடுறவங்களுக்கு மூளை ஒரு வேலை செய்யாது, ஸ்டெடியாவும் இருக்காது. அப்புறம் அல்லோபதி மருந்து சாப்பிடுறவங்களுக்கு துர்நீர் உடம்புல வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அது முக்கியமா அந்த மனசு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குருபுதா ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அலோபதி மருந்துகள்ல வந்து நடந்த விஷயம், நம்ம ஆசிரமத்துல ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து காக்காவலி போறோம், காக்காவலிப்புக்கு அவரு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில மருந்து வாங்கிட்டு உங்களுக்கு எந்த தெரிஞ்ச இடம் இருந்தாரு சொல்லு, சொல்ல விஷயம் உண்மை, அப்பல்லோ மருந்து வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப அம்மையாரு போய் படுத்ததுனால உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அந்த அப்பல்லோல மருந்து வாங்கிட்டு ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் சிரிச்சுட்டு இருப்பாரு, எப்போ ஒரு டென்ஷன்ல தான் இருப்பாரு. நாம நினைச்சோம் அவருக்கு அம்மா அப்பா வந்து அவர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, பா மக்களே வந்துரு மக்களே என் பிள்ளை எல்லாம் என் செல்ல எல்லாம் கட்டின காலையில சாப்பிட்டு முன்ன வருவாங்க, மத்தியானம் சாப்பாட்டு முன்ன வருவாங்க, ராத்திரி வீட்டுக்கு முன்ன வருவாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் 5 நேரம் வாரதும், ஒரு நேரம் மாமியார் கூட்டி வளர்ந்து சித்திய கூட்ட வருவாங்க, பெரியம்மையை கூட்டி வருவாங்க, யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டு ஒரே தொந்தரவு. நாம நினைச்சு தொந்தரவுனால டென்ஷன் இருக்காரு பொழுதுக்கு, அதனாலே கோபமா இருக்காரு அப்படின்னு நினைச்சோம். விஷயங்கள் சொன்னா கேட்க மாட்டாரு, எப்ப முஸ்லிம் முஸ்லிம் இருப்பாரு. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நரம்பியல் டாக்டர் வந்தாங்க, அந்த டாக்டருக்கு பேர் சொல்லிடலாம், அப்படி ஒரு ஆளு நல்ல கருங்க நல்ல பேர் சொல்லலாம், கெட்ட கருங்க பேர் சொல்லலாம் கூட சொல்லப்பாரு, நல்ல கருங்க ஊர் பேர் எல்லாம் சொல்லிக்கலாம். டாக்டர் சீனிவாச கண்ணனுடைய அக்கா டாக்டர் சந்திரான் பேரு. இந்த அம்மா பெரிய சாமிய மதுரான் சாமியை பாக்குறதுக்காண்டி ஏதோ வந்தாங்க, வந்தப்போ அந்த பேச்சுவாக்கில இப்படி ஒரு பேசுறது, இவரு கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா இருக்காரு கோபமா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னா அந்த அம்மா நீங்க என்ன மருந்து சாப்பிட்டீங்க,
இல்ல இல்ல அவருக்கு இது ஃபிக்ஸ் வரும், அதனால அவர் மருந்து சாப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா, நம்ம ஒண்ணு சொல்லல, அந்த அம்மா என்ன மருந்து சாப்பிடுறீங்கன்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த அம்மா நிரம்பியல் இவர் மருந்து பேர சொன்னார். சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க ரொம்ப டச்சா இருப்பீங்களே, ரொம்ப கோபப்படுவீங்களே அப்படின்னா. மருந்து பேரை கேட்ட உடனேயே இந்த டாக்டருக்கு தெரியுது, ஏன்னா அந்த டாக்டர் வெறுமனே மருந்து மட்டும் படிச்சாள் இல்ல, மருந்துக்கு சைட் எஃபெக்ட் என்னன்னு படிச்சாள். அதனால உடனே சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நீங்க இதை மருந்தை மாத்துங்க அப்படின்னாங்க. இவர் இல்ல இல்ல, நான் அப்பல்லோல மருந்து சாப்பிடுறாங்க, அப்பல்லோல மருந்து சாப்பிட 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 மாட்டாங்க. வாரியசாமி சொன்னார், எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா கூட்டிட்டு போயிருந்தாங்க, அங்க எல்லாம் வந்து எவன் வரமாட்டானோ அப்படின்னாரு. சின்மயானந்த சாமிக்கு ஒரு குரு இருந்தார், அவருக்கு பேரு தப்பவரம் சாமின்னு பேரு. டயன் சாமிக்கு குருவுக்கு குரு, அவரு உடம்பு சரியில்லாம இருந்தாரு. சின்மயான சாமி ரொம்ப ஃபேமஸா நல்ல பணம் செல்வா கூட இருந்தாரு. அப்ப அவர் குரு உடம்பு சரியில்லைன்னா குருவை போய் பார்த்து, வாங்கல நமக்கு டெல்லியில போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே அந்த குரு சொன்னாரு, அவர் மலையாளம் சாமி, ஏன் டெல்லியில யாரும் மறைக்காரு இல்லையோ அப்படின்னு சொல்லிச்சாரு. என்னது டெல்லியில யாரும் மறைக்காரு இல்லையோ, மறைக்காரு இல்லையோ என்ன அர்த்தம், சாப்பிடுவேன் சாவேன் எங்க போதாலும் சாவான். அதுக்கு டெல்லியில போன சாப்பிடும், அதான் நான் ஒரு தடவை டெல்லியை சுத்தி பார்க்க போனேன் ஒரு பஸ்ல. இந்த பஸ்ல இந்த கைடு என்ன சொல்ல தெரியுமா, ராம் மனோகர் லோகியார் ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு அது கட்டினான், இதுதான் ராம் மனோகர் லோகி ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்தியாவில யாரு சாகரம் இருந்தாலும் இங்க வந்தா சாவாங்க அப்படின்னு. உண்மை அது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், அதனால பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்கதான் வருவாங்க, ஆனா அங்கதான் இங்க சாவு செத்து போவாங்க, அதனால சாகரங்கெல்லாம் இங்க வருவாங்க. நான் சொன்னா என்ன அர்த்தம், தான் எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியா இருந்தாலும் செத்துதான் தீரணும் அப்படின்னா அர்த்தம். அதனால இந்த இவருக்கு மருந்து அவரு அப்பல்லாவது சொன்ன மருந்து மாத்த மாட்டேன்ட்டாரு. மருந்து எப்பவோ இவர் அப்பல்லாவுக்கு போய் அங்க டாக்டர் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு டாக்டர் இப்படி மாத்த சொன்னாங்க என்ன, அவரு இல்ல மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. மாத்தினாரு, மாத்தினப்புற ஆளே மாறிட்டாரு. எந்த அளவுக்கு மாறிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அப்பா அம்மாவை விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருந்தாரு, அப்பா அம்மா கூட விட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு மனசுலையான மாறிட்டாரு. ஆசிரமத்துல இருந்தாரு, அந்த அவங்க எங்கெங்கயோ போனாரு, எங்கெல்லாம் அவங்க விரட்டி விரட்டி போனாங்க, எங்கேயுமே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியல. இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு அவரு மனசு மாதிரி அப்பா அம்மா கூட விட்டாரு, அந்த அளவுக்கு மாறிட்டாரு. அப்ப நமக்கு மாவட்ட அமைப்பாளர் இருந்தா அவருடைய பையனுக்கும் அவனை எப்படி சொல்லிட்டு இருந்தா இருப்பான் சின்ன பையன். அப்ப நான் சொன்னேன் அவட்ட, இப்படி நம்ம ஆசாமி ஒருத்தன் இப்படி மாறிட்டான், நீ உங்க பையனுக்கும் ஒருவேளை மருந்துல போய் ஏதாவது கோலா இருக்கும், அவங்கள போய் பாருங்களேன். அவர் அதே மாதிரி அந்த டாக்டர் போய் பார்த்தாரு, பார்த்தாங்க. அவருக்கு முன்னால தக்கலி வந்துட்டு இருந்தாங்க, அவங்கள போய் பார்த்தாங்க, அவங்க மருந்து மாத்தி எழுதி கொடுத்தாங்க. மாத்தி எழுதி கொடுத்த பிறகு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போறேன், அவன் நான் போனோட என்ன தேடி வந்தான், வந்து நம்ம ஸ்டேஜ் வந்தான், எல்லாரும் வந்து சொல்ல வரேன், அலோபதி மருந்து நீங்க நினைக்கிறது மாதிரி அது என்ன செய்யும்னு யாருக்குமே தெரியாது, அது என்னென்னமோ செய்யும். அலோபதி மருந்து எல்லாம் சாப்பிடும் போது, இங்கிலீஷ் மருந்து சாப்பிடும் போது அது உங்க உடம்புல என்னென்னவோ பிரச்சனைகளை மாற்றங்களை ஏற்படுத்தலாம், மனசை பாதிக்கிறது உட்பட. சரி, அதனால இந்த அம்மா மருந்து சாப்பிட்டு இருந்தாங்க, அதனால அந்த மருந்தினுடைய வேகத்துல என்னவோ சொல்லிட்டாங்க. மத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னு தெரியாம அவங்க சீரியஸா எடுத்துக்கல, ஆனா நீ இப்ப எல்லாம் பேசாதேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதே அம்மா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நானா சொன்னேன், இது நான் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எது சொல்லாரேன், இப்ப அந்த அம்மா அப்படி சொன்னாங்க, சொன்னதுக்கு இந்த மாமியார் யார் வீட்டுக்குள்ள இருக்கு என்ன கேள்வி வெளியே போல எனக்கு விளையாடி போல அப்படின்னு சொல்லிட்டுதான் வச்சுக்கிறோம், அப்படின்னு அப்படி சொல்லிதான் வச்சுக்கிறோம். பெரிய கலா கலைவரம் தானே, அந்த அம்மா லெக்கில் இல்லாம சொன்னாங்க, அவங்க சொன்னதுக்கும் அவங்க மனசுக்கு சம்பந்தமே இல்லை. சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செய்யக்கூடிய செயல்களை வச்சு நாம நாம வந்து முடிவு பண்ண முடியாது. சரி, அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, எப்பவுமே ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நாம ரொம்ப சீரியஸா எடுக்கக்கூடாது.
அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், அவங்க சொல்லிட்டாங்க சரி, அதுக்காக நாம ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. அவங்க தெரிஞ்சு சொல்லிருக்கலாம், தெரியாம சொல்லிருக்கலாம், இல்ல தெரிஞ்சு சொல்லிருக்கலாம், அறியாமே சொல்லிருக்கலாம். ஒரு சகோதரிகிட்ட எப்படி பேசணும் தெரியாம பேசிட்டாங்க, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தெரியாம பேசிட்டாங்க, அல்லது மனைவிட்டு எப்படி பேசணும் தெரியாம பேசிட்டாங்க, கணவன் எப்படி பேசணும் தெரியாம பேசிட்டாங்க, தெரியாம பேசிட்டாங்கன்னு கூட இருக்கலாம். நியாயமா ஒரு ஆண்டை வந்து பேசும்போது நம்ம வந்து கண்ணியமா பேசணும், இனிமையா பேசணும். கீதையில வருது, நான் அதுவும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 12வது நினைக்கிறேன். பேசும்போது சத்தியம் ச சத்தியம் பிரிய ஹிதம் செய்யுது. ஒரு வார்த்தை பேசும்போது எப்படி பேசணுங்கிறது கீதையில வருது. எனக்கு ஸ்லோகம் என்ன ஞாபகம் இல்ல. சத்தியம் பிரியம் ஹிதம், மூணு விஷயம் கவனிக்கணும். நீங்க பேசுறது உண்மையா இருக்கணும், நீங்க பேசுறது இனிமையா இருக்கணும், நீங்க பேசுறதுனால அடுத்த ஆளுக்கு நன்மை வேணும். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதம் செய்யுது. அது அநேகமா 17வது அத்தியாயத்துல வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு 18ல இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி பேசுறது அப்படிங்கறத வரும்போது சரி எது சொல்ல வரேன். அனுத்வேகரம் அப்படியே சில ஆளு பாடி தடுகு போட்ட மாதிரி பொட்டி தெரிப்பாங்க. அப்படி பொட்டி தெரிச்சு பேசுறது நல்லது இல்ல. அனுத்வேகரம் பொட்டி தெரிச்சு பேசக்கூடாது, படப்படான்னு பேசக்கூடாது, வித்தியசீ மாதிரி பேசணும். என்ன சொன்னாலும் மழை பெஞ்ச மாதிரி, இரும பாண்டி கூட மழை பெஞ்ச மாதிரி ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான், நீ எந்த வேடம் சொல்லு அப்படின்னு இருப்பான். இதுதான் ரொம்ப நல்ல குணம். யாரு என்ன சொன்னாலும், யாரு என்ன சொன்னாலும் சரி, நீ உன் பாட்டுக்கு சொல்லு அப்படின்ட்டு இந்த காலி கட்டு இந்த காலி விட்டு போயிட்டே இருக்கும். அனுத்வேகரம் வாக்கியம் பொட்டி தரிசி எதுவும் பேசக்கூடாது, படப்படப்ப பேசக்கூடாது, கோபத்துல பேசக்கூடாது. அடுத்தது சத்தியம், உண்மைய பேசணும். பிரியம், இனிமையா பேசணும், கேட்கிற ஆளுக்கு அது பிடிக்கணும், அப்படி பேசணும். கண்ணா என்ன பிள்ளை ஏதாவது போட்டு அடைச்சிருந்தா அப்படின்னு சொல்லுதிலே பிள்ளைக்கு அர்த்தம் சொல்லும். ஐயோ கண்ணாடி போட்டு உடச்சிட்டேன்க்கா, அங்கெங்கும் போறாங்கக்கா, குப்பிச்சு செலவு கிடக்கும், கல்ல குத்திடுவோம் அப்படின்னு ரெண்டு மக்கா சொல்லி அவனை பிள்ளைக்கு இடமாத்தி விட்டுக்கிட்டு நம்ம அடுத்து கூட்டி பிள்ளைக்கு வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம எதாவது சொல்லலாம், அவன் கோபத்துல அங்கேயும் அடிச்சோ அடிச்சு போடுவாங்க, ஓட ஆரம்பிங்க, கீழே கிடக்க கை குப்பி எல்லாம் குப்பிச்சு கை கல்ல குத்த அப்புறம் நம்ம வந்து வீடு ஆசை தெரியும். தேவையா பிரியம், இனிமையாட்டும் பேசணும். அப்புறம் ஹிதம், ஹிதம் அப்படின்னா அம்மே காசு கூட்டிட்டு வரணும், அம்மிட்டு சொத்தா அம்மா கேட்க மாட்டா, காசு கூட்டிட்டு வந்தா புரியும். அப்புறம் ஹிதம்னா நன்மை. அவன் பிள்ளைய வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், அம்மா என்ன பார்த்து எடுத்து படிமக்கா டிவி பார்க்காத அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எதுக்காக வேண்டி நன்மைக்கா, நம்முடைய நன்மைக்காகனு சொல்லுவாங்க. நல்லா படிமக்கா, 1000த்துக்கு மேல எடுத்தாதான் எங்கேயாவது ஒரு அட்மிஷன் கிடைக்கும், அதனால நல்லா படிமக்கான்னு சொல்லுவாங்க. நம்முடைய நன்மைக்காக வேண்டி சொல்றது, நமக்கு பிடிச்சது பிடிக்கிறது வேற விஷயம், ஆனா நம்முடைய நன்மைக்காக வேண்டி சொல்றாங்க, நம்ம அதை எடுத்துக்கணும். அதனால இப்படிப்பட்ட விதத்துல பேசுற வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கு. அதனால நம்ம வீட்டுல பரிமாறும் போது வார்த்தைகள் விடும்போது கவனமா இருக்கணும். நாம ஒரு விஷயத்த சரி நினைக்கலாம், தப்பணும் இல்லை, நமக்கு ஒரு விஷயத்த சரி நினைக்கிறது உரிமை இருக்கு. நம்முடைய இருக்கிற அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த சரி நினைக்க முடியும். இப்ப ராகுல் காந்தி அவருக்கு அறிவுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றாரு, கருப்பு பணத்தை ஒழிச்சது தப்புன்னு சொல்லு, அவருக்கு அறிவு அவ்வளவுதான், அதுக்கு மேல அதை பத்தி ஒண்ணு சொல்லுது இல்ல. அதனால அவங்கவுங்க அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் நினைக்க முடியும். ஆனா அதுக்காக வேண்டி அதெல்லாம் சரியா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எனக்கு இப்படி தோணுது, சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருங்க. திருப்பி திருப்பி சொல்லு, எனக்கு வந்து இந்த குடிச்சிட்டு வந்து சாமி குடிச்சிட்டு வந்து பேசாரு நினைக்க வேண்டாம். சில விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்லணும். ஏற்கனவே பல கிளாஸ் சொல்லியிருக்கேன், அதை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியாது. அதனால திருப்பியும் சொல்லு, இது எந்த அளவுக்கு உள்ள போகுதோ, எந்த அளவுக்கு நாம கடைபிடிக்கிற ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிம்மதி இருக்குங்கிறனால சொல்றேன். அதனால இந்த இடத்துல திருப்பி இங்க வந்துட்டா விவக்ஷால இருந்து எல்லா இடம் சுத்தி கறங்கணும். சொல்லக்கூடிய ஆளு என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு பாக்கணும், அதை யோசிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். வெறுமனே அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மோரக்கட்டையில இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அந்த விவக்ஷாவை பாக்குறது ரொம்ப முக்கியமானது.
நாம வந்து பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்லும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டுதான் சொல்றோம். அதனாலதான் பகவத்கீதை வந்து சில நிறைய இருக்கிறது உண்டு. எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்கு, படிச்சேன், ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. புரியாது, ஏன்னா கிருஷ்ணனுடைய விவசாயம்னா கண்டுபிடிக்கிறது சாமர்த்தியம் நம்ம, அதனால புரியாது. நம்ம இந்த கீதையிலையும் பல இடங்கள்ல பல அர்த்தங்களும் பல விதமா அர்த்தம் சொல்லுவோம். எல்லா பாஷையிலயும் அப்படித்தான், சமஸ்கிருதத்திலயும் அதே மாதிரி நாம பண்ணுவோம். அதுல இப்ப சாமி வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம அந்த இடத்துல இந்த சூழல் கரெக்டா எந்த அர்த்தம் புரிஞ்சுமோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பிரவிற்த்தி நிவர்த்திங்கிற வார்த்தை ஏன் இவ்வளவு பேச வேண்டி வந்ததுன்னா, பொதுவா பிரவிற்த்தி நிவர்த்திங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். பொதுவா வேதாந்தத்துல எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறோம்னா, பிரவிற்த்தி மார்க்கம்னா உலகியல்ல ஈடுபடுறது, நிவர்த்தி மார்க்கம்னா உலகியல்ல ஈடுபடாம இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். அதனால அந்த அர்த்தத்துல இந்த இடத்துல பயன்படுத்தலைங்கிறதுக்கு சொல்றதுக்காக வேண்டியும். இதே மாதிரி ஆத்மா மனசுங்கிற வார்த்தையில பல விதமான அர்த்தங்களை பயன்படுத்துறோம். அப்படி பல இடங்கள்ல வார்த்தைக்கு அர்த்தத்தை மாத்தி மாத்தி எடுக்கிறதுக்கு காரணம், வார்த்தைகளுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை மாற்றம், அர்த்தம் ஆளுக்காள் மாறலாம், எடுத்துக்கிட மாறலாம் அப்படின்லாம் இருக்கிறதுனால. அதுதான் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் அப்படிங்கிறதுல வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல பிரவிருத்தி செய்யக்கூடிய காரியங்கள், நிவிருத்தி செய்யக்கூடாத காரியங்கள், காரிய செய்ய வேண்டிய காரியங்கள், அகாரிய செய்ய வேண்டாத காரியங்கள், பய பயப்படக்கூடிய விஷயங்கள், அபய பயப்பட தேவையில்லாத விஷயங்கள், பந்தம் எந்த விஷயத்தை செய்யறதுனால நமக்கு நிம்மதி பறிபோகும். பந்தம்ங்கிற வார்த்தை கெட்டுறது, கெட்டி போடுறது. ஆனா நமக்கு இங்க இருந்து என்ன அர்த்தம், எந்த விஷயத்த செய்யறனால நம்முடைய நிம்மதி பறிபோகுமோ அது பந்தம். மோட்சம், எந்த விஷயத்த செய்யறனால நமக்கு சந்தோஷம் வருமோ நிம்மதி வருமோ அது மோட்சம். சே, இதெல்லாம் என்னெல்லாம், பிரவிருத்தி நிவிருத்தி, காரியம் அகாரியம், பயம் அபயம், பந்தம் மோட்சம், எத்தனாச்சு, எட்டு விஷயம். இந்த எட்டு ஒரு குறிச்சுக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட். இந்த மாதிரி வேற நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தமிழ்ல அதுக்கு ஒரு மூணு வார்த்தை இருக்கு, ஆகிய போன்ற முதலிய. நமக்கு பகவத்கீதை கிளாஸ் உள்ளேயே கிராமர் கிளாஸ் எல்லாம் வர்றதுனால, சமஸ்கிருத கிளாஸ் எல்லாம் வர்றதுனால நம்ம பகவத்கீதை கிளாஸ் கொஞ்சம் கூட்டி எடுக்கேன். டைம் ஆகி போச்சு, ஒரு மணிக்கு ஆகி போச்சு. ஆகிய அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. போன்ற அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. முதலிய அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உதாரணம், உதாரணத்துக்கு ஆகிய பார்ப்போம். சுக்கு காப்பியில் கருப்பட்டி, சுக்கு, கொத்தமல்லி, நல்ல மிளகு, ஜீரகம், இதெல்லாம் உங்கள்கிட்ட போட மாட்டாங்க, வேற எங்கள்கிட்ட என்ன போடுங்க. சில பேரு எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் துளசி வந்து எக்ஸ்ட்ரா, துளசி ஓமம் ஆகியவற்றை போடுறது இருக்காங்க. பொதுவா போடுறது இல்ல, பொதுவா சுக்கு மிளகு கருப்பட்டி இதுதான் மெயின். சரியா, சில பேரு கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு இது சொல்ல ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச உடனே நான் அபிப்பிராயம் இருக்கு, நான் வந்து புத்திசாலி என்ன பண்ண போறேன், கருப்பட்டி காப்பில கருப்பட்டி சுக்கு மிளகு போன்றவற்றை போடுவாங்க. அதான் தப்பிக்கிறேன், என்ன சொல்ல போறேன், போன்றவற்றை போடுவாங்க. அப்ப போன்றவற்றை என்ன இருக்கும், துளசியும் போடலாம், என்ன போடுவாங்க, காஃபில வந்து பாலு, காஃபி பொடி, சீனி,
பதினெட்டாம் தேதியே முடிச்சிருப்பேன் நினைச்சேன், வேற வழி இல்லாம முடிச்சிருக்கேன். சொல்லி முடிச்சுட்டு சொல்ல முடியாது. முதுநிலைக்காரங்களுக்கு இது பாடம், அதனால முதுநிலை பாடமும் எடுத்தாச்சு, சமய பாடமும் எடுத்தாச்சு. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அறிவு தெளிவாக அறிந்து கொள்கிறதோ, நமக்கு சாதகமானது எது, பாதகமானது எது, அனுகூலமானது எது, பிரதிகூலமானது எது, எப்படி தெளிவாக அறிந்து கொள்கிறதோ அந்த அறிவுக்கு சாத்விகம்னு பேர். அதுதான் சுருக்கமான கருத்து. அதனால சாத்விகமான புத்தி என்னன்னு பார்த்துட்டோம். தொடர்ந்து நான் அடுத்த வகுப்புல அதுக்கு அடுத்த